இனிய உறவுகளுக்கு வணக்கம். எங்கே பார்த்தாலும் சளி, இருமல், இருமி இருமி தும்மி, தலை முழுக்க எனக்கு தொண்டை முழுக்க சளியாக இருக்குது, சைனஸ் இருக்குது, தலை முழுக்க சளி கோத்துடுச்சு, காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ எங்கே பார்த்தாலும் இருமலும் சளியும் காய்ச்சலுமாக வந்து மக்கள் படாத பாடுபடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக சென்னை மக்கள் பார்த்திங்கன்னா, சென்னை முழுக்க தண்ணி அப்படியே துவங்கி நின்று வீடுகளையெல்லாம் பாதி அளவு தண்ணி நின்று குளிர்ந்து, எப்போ பார்த்தாலும் பூமி ரொம்ப குளிர்ந்து போய் மக்கள் படாத சீரழிவு பண்ணுறாங்க. சரி, இந்த இருமலுக்கு சளிக்கு காய்ச்சலுக்கு இப்போ புதிதாக பரவி வர இந்த வியாதிக்கு நம்ம என்னதான் தீர்வு, முழுமையா இதை தீர்வு செய்யறதுக்கு இதை குணமாக்குறது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கஷாயம், இந்த கஷாயம் பாட்டி வைத்தியம் அப்படிங்கறது வந்து எல்லாரும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த கஷாயம் வந்து அவ்வளோ ஒரு அருமருந்தான ஒரு மேஜிக்கான கஷாயம். இப்போ பரவி வர சளி, இருமல், தலையில் நீர் கோத்து, சைனஸ்க்கு அவ்வளோ ஒரு அருமருந்தான கஷாயம். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்லாம். நான் சக்கரை வியாதிக்காரன், அந்த வயசு இந்த வயசு, நான் சின்ன பாப்பா வச்சுருக்கிறேன், இவங்க குடிக்கலாமா, பெரியவங்க குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லா வயதினரும் குடிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு இது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அளவையை வந்து கம்மியாக கொடுத்துக்கோங்க. கஷாயம் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது, அளவு கம்மி பண்ணிக்கோங்க. பெரியவர்கள் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட், மூட்டுவலி எல்லாரும் சாப்பிட்லாம். குறிப்பாக இது யாருக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆஸ்துமா இருக்கும், மூச்சு திணறல், எனக்கு வந்து பேச பேச இறைக்குது, சளி இருமிக்கிட்டே இருக்கேன், தும்மிக்கிட்டே இருக்கிறேன், நெஞ்சு நிறைய சளி இருக்குது, தலையெல்லாம் சளி கொடுத்துருக்குங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான மருந்து இந்த கஷாயம். இதில் வந்து இந்த ஐந்து பொடிகள், இந்த ஐந்து மூலிகை பொடிகளை வந்து நீங்கள் கலந்துக்கணும். ஐந்து மூலிகைகள் வந்து சூப்பர் ஃபைவ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன, சூப்பர் ஃபைவ். அவ்வளோ அருமையாக சளி இருமலை குணமாக்குறது. இது என்னென்ன பொடினா, கண்டங்கத்திரி பொடி, ஆடாதுடை பொடி, தூதுவளை பொடி, துளசி பொடி, தும்பை பொடி. திரும்ப சொல்கிறேன், கண்டங்கத்திரி பொடி, ஆடாதொடை பொடி, தூதுவளை பொடி, துளசி பொடி, தும்பை பொடி. இந்த அஞ்சும் உங்களுக்கு வந்து எந்த விதமான நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஈவன் நம்ம டெய்ஸி ஹாஸ்பிட்டலில் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 100 கிராம் வாங்கி வச்சு ஒரு டப்பாவில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து இது எல்லா பொடியும் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உள்ளே போட்டுக்கோங்க. அது கூடவே வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர், அதாவது மிளகுத்தூள் வந்து ஒரு 2 சிட்டிகை, இஞ்சி ஒரு ரொம்ப குட்டியூண்டு துண்டு, எந்த அளவுக்கு சொல்லலாம், ஒரு 1/2 புளியங்கொட்டை அளவுக்கு வந்து இஞ்சி போட்டு இது எல்லாமே நீங்கள் ஒன்றா போட்டு கொதிக்க வைங்க. 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக சுண்டணும். அப்போ வந்து இறக்கும் போது கொஞ்சோண்டு ஒரு புளியங்கொட்டை அளவுக்கு நீங்கள் வந்து வெண்ணெய் போட்டு இறக்கலாம். வெண்ணெய் இருந்தால் போட்டு இறக்குங்க. இறக்கும்போது வெண்ணெய் போடணும், இல்லை எனக்கு வெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க. வெண்ணெய் ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இருமி இருமி தும்மி உங்களுக்கு வந்து தொண்டையெல்லாம் புண்ணாக இருக்கவங்களுக்கு இந்த கஷாயம் வந்து எப்பயுமே சளியை குணப்படுத்துகிற, நெஞ்சு சளியை குணப்படுத்துகிற கஷாயம் எல்லாமே உங்களுக்கு சூட்டுக்கலாப்புற பொருளாக இருக்கணும், எக்ஸப்ட் இந்த மஞ்சத்தூளை தவிர. ஸோ அதனால் தொண்டையில் வந்து உங்களுக்கு வலி வரக்கூடாதுங்கிறது தான் மஞ்சத்தூள் கலக்க சொல்கிறது. வேணும்னா தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு 1 புளியங்கட்டை அளவுக்கு வெண்ணெய் கலந்து எடுத்துக்கோங்க. இது 2 டம்ளர் தண்ணி வந்து 1 டம்ளராக சுண்டணுன்னு நல்ல சூடாக 1/2 டம்ளர் கஷாயத்தை சிப் சிப்பாக இதை குடிங்க. எனக்கு வந்து 1 டம்ளர் ஒட்டுக்க அந்த கஷாயம் என்னால் குடிக்க முடியலைங்க, 1/2 டம்ளர் தான் குடிக்க முடிஞ்சதுன்னா மீதி 1/2 டம்ளரை வந்து நீங்கள் வந்து உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு அதே கஷாயத்தை சாயந்தரம் இன்னொரு முறை சூடு பண்ணி, நல்லா சூடு பண்ணி குடிக்கணும், ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சில்லுன்னு குடிச்சிடாதீங்க. ஸோ காலையில் போட்ட கஷாயமே கொஞ்சம் மீதி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் இது வந்து சாயந்தரம் ஒரு முறை குடிக்கலாம். இது எல்லாருக்கும் ஒரு அருமருந்தான ஒரு கஷாயம். இதில் வந்து ரொம்ப பாடி ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது மஞ்சத்தூளும் கொஞ்சம் வெண்ணையும் நம்ம கலக்க சொல்றது. இது காலையில எப்போ குடிக்கலாம் அப்படின்னா, உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம், இல்லை நீங்க ஒரு மதியம் 11 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு, இப்படி எப்படினாலும் குடிக்கலாம், தவறு கிடையாது. எனக்கு வந்து இது போக எனக்கு காய்ச்சல் இருக்கு, நான் என்ன பண்றதுன்னா, காய்ச்சலுக்கு வந்து சித்தா டாக்டர் இல்லைன்னா ஹோமியோபதி இல்லை ஆயுர்வேத டாக்டர், இவங்க 3 பேர் யாராவது ஒருத்தங்களை பார்த்துட்டு மருந்து வாங்கிக்கோங்க. அதனால இந்த டாக்டர்கிட்ட ஏன் போய் பாருங்கன்னு சொன்னா, மேலே மேலே கண்ட பக்க விளைவுகள் உண்டு பண்ற ஒரு மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு உடம்ப மேலே மேலே உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைச்சுக்காதீங்க. இதே ஒரு ஆயுர்வேத ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது, தாராளம் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நீங்கள் வந்து எது எதெல்லாம் செய்யக்கூடாது, எனக்கு இப்படி சளி இருக்குது, காய்ச்சல் இருக்குது, இருமல் வந்துக்கிட்டே இருக்குது, சைனஸ் இருக்குன்னா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பழங்கள் எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் சாப்பிட வேண்டாம். அதுவும் குறிப்பாக மாதுளை மாதிரி பழங்கள் சளி இருமலை ரொம்ப அதிகப்படுத்தும். இல்லை எனக்கு பழம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஆப்பிள், பப்பாளி இந்த மாதிரி வந்து பழங்கள் சாப்பிடும்போது கம்பல்சரி சாட் மசாலா அப்படின்னு சொல்லி கடையில் கிடைக்கும். அந்த சாட் மசாலா வந்து நீங்கள் கட் பண்ண ஆப்பிள் மேலே போட்டு, கட் பண்ண பப்பாளி மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த பழத்தினால வரக்கூடிய சளி வந்து உங்களுக்கு 90% கம்மியாகும். ஸ்வீட் வந்து எந்த விதமான ஸ்வீட் சாப்பிட்டாலும் இந்த சளி இருமல் நிற்காது. இனிப்பு வகைகள் வந்து நீங்கள் வந்து லட்டு, ஜிலேபி, அதிரசம் அப்படி இப்படின்னு எதை சாப்பிட்டாலும் சளி இருமல் பயங்கர ஜாஸ்தியாகும்.
தயிர் சாதம் மோர் சாதம் தொற்றவே கூடாது. எந்த விதமான கூல்ட்ரிங்க் நமக்கு வந்து விளம்பரங்கள் வரக்கூடிய எந்த கூல்ட்ரிங்க்கும் தொட்டு சாப்பிடவே கூடாது. இல்லைங்க நான் சில்லுன்னு சாப்பிடல, ஆற வச்சுதான் சாப்பிட்டு, எப்படியுமே நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம். இந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நிறைய வெதுவெதுப்பான தண்ணி, இந்த நீங்கள் தண்ணி காலையில் ஒரு லிட்டர் போடுறீங்கன்னா அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இந்த வெதுவெதுப்பான தண்ணி எப்பவும் வந்து வெதுவெதுப்பான தண்ணியே குடிக்கிறது நல்லது. இதை கொதிக்க வச்சு தான் குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் வார்ம் வாட்டர் குடித்தாலே போதுமான விஷயம். ஏன்னா நான் கொதிக்க வச்ச தண்ணியெலாம் நான் குடிக்கிறதே கிடையாது. ஆனால் குடிக்கிற தண்ணி எல்லாமே வெதுவெதுப்பான தண்ணியாக குடிச்சிக்கிட்டு இருங்க. சரி, காலை உணவு இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மரவள்ளி கிழங்கு வேக வச்சு கார சட்னி வச்சு சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், ராகி சேமியா சாப்பிடலாம், உப்புமா, நீங்கள் வெள்ளை ரவை உப்புமா கோதுமை ரவை உப்புமா சாப்பிடலாம். அடை தோசை ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எல்லா பயிரும் ஒன்றா போட்டு நீங்கள் அதில் சீரகம் பூண்டெல்லாம் போட்டு அடை தோசை வந்து அவ்வளோ ப்ரோட்டீன், உடம்புக்கு நல்லது. அடை தோசை வாரத்தில் ஒரு மூணு நாளாவது அடை தோசை சாப்பிடுங்க. கோதுமை ரொட்டி, அது கூட நீங்கள் வந்து எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குருமா மாதிரி சப்ஜி மாதிரி சாப்பிடலாம். ராகி அடை சாப்பிடலாம், சத்துமாவு கஞ்சி குடிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் காலை உணவாக தாராளமாக சாப்பிட்றது. இதில் ரொம்ப சத்தான உணவாக நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடை தோசை சாப்பிட்றது, கோதுமை உப்புமா, ராகி எடை அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றது நல்லது. மதிய உணவில் வந்து நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே வந்து கடைசியாக ஒரு மிளகு ரசம் வந்து கொஞ்சோண்டு ரைஸில் நிறைய மிளகு ரசம் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. நிறைய காய்கறி, மீன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றதுனா உங்களுக்கு ஃபீவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மீன் சிக்கன் இதெல்லாம் சாப்பிடலாம். ஏன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முட்டை ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துக்கிறது வந்து மதிய சாப்பாடில் முட்டை சாப்பிட்டு கடைசியாக ரசம் சாதம் சாப்பிட்டு முடிங்க. மற்றபடி பருப்பு, பச்சைப்பயிறு கடையிறது, கொள்ளு கடையிறது, எது கடைஞ்சு சாப்பிட்டாலும் நெய்யை வந்து ஊற்றி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. தும்மி இருமல் பண்ண அந்த தொண்டைக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும். இரவு நேரத்தில் லைட்டான உணவு 7:30 சாப்பிடுங்க. 3 லிட்டர் தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணி ஒரு 4 முழுக்க குடிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ இந்த காலையில் நான் சொன்ன கஷாயம் மட்டும் ரெகுலராக இந்த 4 பொடி வாங்கி டெய்லி அந்த கஷாயம் போடுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இதை போட்டு நீங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் குடிக்கலாம். அவ்வளோ நல்லது. சளி இருமல் குணமாகறக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். இல்லைங்க எனக்கு வந்து எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது, நான் வந்து ஒரு நல்ல ஒரு டாக்டர் சூப்பர்விஷன்லேயே நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக டெய்ஸி மருத்துவமனைக்கு நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணி உங்களுக்கான மருந்துகள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி விடுவோம். உங்களுக்கான கஸ்டமைஸ்டாக ஒரு டயட் சார்ட் கொடுப்போம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கொடுமையான இந்த ஃபீவர் இருமல் இது வந்து பார்த்து பயப்படவே வேண்டாம். இதிலேருந்து நம்ம அழகாக வெளியே வர முடியும். மக்கள் தீராத வியாதியிலையும் துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கும்போது டெய்ஸி மருத்துவமனையின் மருத்துவர்கள் எப்போதும் உங்களோட கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத பயப்பட வேண்டாம். இது முதல்ல நீங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.